தேனி மாவட்டம் போடியநாயக்கனூர் அருகே ஆறு கடைகளில் பூட்டை உடைத்து பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். போடிநாயக்கனூரில் உள்ள ரெங்கநாதபுரம் பகுதியில் தேவார மெயின் ரோட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் இரவு அப்பகுதியில் நுழைந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் ஆறு கடைகளில் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என கூறும் அரசு எந்த மொழியில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என தெரிவிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் தான் வழங்கப்படுகிறது, நீதி வழங்குவதில்லை. வழக்குகளில் கிழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, பல ஆண்டுகாலமாக நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் நீதி வழங்குவது இல்லை என்றும் கூறினார். அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் வருது, ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்றி செயல்படுத்த முடியலைங்கிற யதார்த்தம் இருக்கு, நீங்கள் எல்லாம் அறிவீங்க. எங்களுக்கு இல்லாத மந்திரம், எங்களுக்கு இல்லாத இறை வழிபாட்டு நெறி வேற எந்த மொழியில் இருக்கிறது? நீதிபதி பெருமக்களினுடைய, நீதியரசருடைய விளையாட்டு. நாம் அப்பாவி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வழக்கு, ஒரு நாடு, ஒரு சட்டம், எத்தனை தீர்ப்பு வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை, உயர்நீதிமன்றத்தில் தண்டனை, உச்சநீதிமன்றத்தில் விடுதலை, இப்படிலாம் தீர்ப்பு வந்து இந்த நாட்டில் தான் நடக்கும். நான் சொல்வது, நீண்ட காலமாக பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் தீர்ப்பு வழங்கப்படுவதை ஒழிய நீதி வழங்கப்படவே இல்லை, இனியும் வழங்கப்பட போவதும் இல்லை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பொது குடிநீர் விநியோகத்திற்கு ஊராட்சி நிர்வாகம் தடை விதித்ததால் பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குள்ளப்ப கவுண்டர்பட்டி ஊராட்சியில் உள்ள இந்திரா காலனி குடியிருப்பு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தனி குடிநீர் குழாய் அமைக்க வேண்டும் என கூறி அப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குழாய் மற்றும் பொது குடிநீர் குழாய் ஆகியவற்றை ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் அகற்றி சென்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் ஊராட்சி செயலாளராக பதவி வகித்து வருபவர் முருகசுந்தரம். கிரீடத்தில் உள்ள இவருக்கு சொந்தமான வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 5 சவர நகைகள் மற்றும் 1 லட்ச ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண் இணைக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளன. இதில் வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் தங்களது ஆதார் எண்ணை வாக்காளர் பட்டியலுடன் இணைக்கும் வகையில் 1301 வாக்குச்சாவடி மையங்கள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. காலை முதல் தொடங்கி இந்த பணியானது மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள விநாயகர் ஆலயத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு தமிழில் அர்ச்சனை செய்ய வலியுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களை அக்கட்சியினர் முற்றுகையிட்டு தமிழில் அர்ச்சனை செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சுவால்பேட்டை விநாயகர் ஆலயத்தை அவர்கள் முற்றுகையிட்டதை அடுத்து தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரத்தில் திருநங்கைகளின் அட்டூழியம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரத்தில் திருநங்கைகள் அட்டூழியம் செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அட்டூழியத்தில் ஈடுபடும் திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது.
காளியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கி இந்த ஊர்வலமானது திண்டுக்கல் சாலை, பட்டிவீரன்பட்டி, குறுக்குச்சாலை, காந்தி நகர், அக்ரஹாரம், தெற்கு தெரு, பெரிய பள்ளிவாசல் வழியாக சென்றது. பின்னர் உசிலம்பட்டு சாலை செக்காப்பட்டி சென்று வைகை ஆற்றில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது. முன்னதாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் மற்றும் ஆட்டம் பாட்டத்துடன் இந்த ஊர்வலமானது சென்றது. இதையொட்டி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் 250 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை செனாய் நகரில் உள்ள அண்ணா நகர் மண்டல தலைமை அலுவலகத்தில் கால்நடை விவசாயிகளுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அவதிக்கு தீர்வு காணும் வகையில் கால்நடை விவசாயிகளுடன் சுகாதாரத்துறை ஆலோசனை மேற்கொண்டது. இந்த ஆலோசனையில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தருதல், கோயம்பேட்டில் வீணாகும் காய்கறிகளை கால்நடைக்கு இலவசமாக வழங்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் நிறுவன சங்கத்தை கண்டித்து பள்ளி குழந்தைகள் உட்பட 500 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதனூர் ஊராட்சி லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் 200 மேற்பட்டோர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகளை கட்டி வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தனியார் நிறுவனத்தின் பெயரில் வருவாய்த்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டதாக தெரிகிறது. தற்போது தனியார் நிறுவன சங்கத்தினர் அப்பகுதி மக்கள் குடியிருக்கும் இடங்களை கையகப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பள்ளி குழந்தைகள் உட்பட 500 மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தியாகராய நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் 60வது மணி விழா கொண்டாடப்பட்டது. மோதிலால் தெரு ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அக்கட்சியின் நிர்வாகிகள் புடைசூழ தொல் திருமாவளவனுக்கு கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அங்கன்வாடி ஊழியர்கள் பேரணி மேற்கொண்டனர். இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த பேரணியானது பாபுசி மைதானத்தில் நிறைவடைந்தது. இதில் சுமார் 300 மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு ஊட்டச்சத்து வார விழா குறித்தும் சத்தான உணவுகள் குறித்தும் பதாகைகளை ஏந்தி பேரணியை மேற்கொண்டனா்.